ஆக்டர் கல்யாணி தனக்கு உடல்நிலையில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலும் ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயம் படத்தில் ஹீரோயினுக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தவங்க தான் கல்யாணி. அதை தொடர்ந்து மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன திரையில் சீரியலும் பண்ணியிருந்தாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற சீரியல் அப்படின்னா ஆண்டாள் அழகரை சொல்லலாம். அதை தொடர்ந்து அவங்க மிகப்பெரிய அளவில் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கமிட் ஆகலை. மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இதற்கிடையில் ரீசெண்டாக கல்யாணி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் கூட வந்துருந்துச்சு. அதற்கு அவங்க ஒரு சில பதில் வீடியோவும் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு முதுகு தண்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இதனால் அவங்களால ப்ராப்பராக நடக்க முடியாது, சரியாக உட்கார முடியாது, திரும்ப முடியாது, எதுவுமே அவங்களால சரியாக பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப லேட்டாக, இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்பவே மனசுடைஞ்சு போன அவங்க ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு முதுகில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெக்கவர் பண்ணியிருந்தோம். ஆனால் திரும்பவும் எனக்கு அந்த வலி அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு இருந்த எந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சோ அந்த எலும்பை எடுத்துட்டு அதற்கு தகுந்த அதே இடத்துல புது எலும்பு வச்சுருந்துருக்காங்க. இதனால் இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் குழந்தையை தூக்க முடியாது, பிடிச்ச பாட்டுக்கு ஆட முடியாது, திரும்ப கூட என்னால் முடியாது. மிக கஷ்டமான விஷயந்தான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கூட தெரியலை. ரொம்பவே பொதுவான விஷயத்தை தான் நான் இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வரேன். இதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமே தான் வீடியோ போட்டேன். ஆனால் அதை பார்த்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க, மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என் முதுகில் ஒரு பிரச்சனை, அதற்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இது சரியாக இன்னும் 6 மாதம் கூட ஆகலாம், இதனால் எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் எதுவும் தவறாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த ப்ராப்ளமுக்கு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணியோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தங்களோட ஆறுதல்களை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் காயத்ரி அவர்கள் சிலம்பம் சுற்றும் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வயசுலையும் இவங்க எப்படி இவ்வளோ சூப்பராக சிலம்பம் சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் காயத்ரி அவர்களுக்கு அவ்வளோ ஏஜெல்லாம் ஆக கிடையாது, அவங்களுக்கு 40 ஏஜ் தான் ஆகுது. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க உடல் எடை கூடவும் தான் இப்போ அவங்க ரொம்பவே வயசான மாதிரி தெரிகிறாங்க. மேலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க சீரியலில் ஹீரோயினாக தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. உடல் எடை கூடவும் தான் இப்போ மாமியார் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் 2K கிட்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படிங்கிறத நிறைய 90s கிட்ஸ் அதாவது மெட்டியோலி சரோவோட ஃபேன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மெட்டியோலி நாடகம் பிடிக்குமா, அதில் யாரோட ஃபேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.